எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன், இந்த தேசங்களுக்கு ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர்களை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தா பார்த்து இதுக்கு இருக்கவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க, ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்லயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோடனே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிகர் இருந்தாலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா சார். அதே போல